தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தல் பரபரப்பு நிறைந்ததா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சினிமா சங்கங்களின் சக்தி வாய்ந்த தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவும் என தெரிகிறது. இந்த தேர்தலில் பல அணிகள் களம் அமைத்து போட்டியிட இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் பெண்களின் பங்கு அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தலைவர் கலைப்புலி எஸ் தானு போட்டியிடவில்லை, ஆனால் அவர் தனக்கு ஆதரவாக ஒரு வலுவான அணியை களத்தில் இறக்குகிறார். நடிகர் சங்க தேர்தலில் தோல்வியடைந்த சரத்குமார் ராதாரவி இருவரும் தங்களை தோற்கடித்த விஷாலுக்கு பதிலடி கொடுக்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தையும் கைப்பற்றுவோம் என்று சவால் விட்டிருப்பதால் அந்த சவாலை முறியடிப்பதன் மூலம் விஷாலுக்கு தோல்வி பாடத்தை கற்றுக் கொடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் தற்போதைய தலைவர் தானுவுடன் கூட்டணி சேரலாம் என்று தெரிகிறது. அப்படி சேரும் பட்சத்தில் தலைவர் பதவிக்கு ராதிகா சரத்குமாரும், செயலாளர் பதவிக்கு தற்போது துணைத் தலைவராக இருக்கும் 5-ஸ்டார் கதிரேசன், பொருளாளராக இருக்கும் சத்யஜோதி தியாகராஜனையும் களத்தில் இறக்கலாம் என தெரிகிறது. இதை முன்பே அறிந்துதான் விஷால் அணி குஷ்புவை தலைவர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. பெண் என்கின்ற வகையில் ராதிகாவுக்கு ஓட்டுகள் சேர்வதை தடுக்க ஒரு பெண்ணை நிறுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் விஷால் அணி நாசர் மனைவி கமீலாவை நிறுத்த முடிவு செய்திருந்தார்கள். நாசருக்கும் கலைப்புலி எஸ் தானுவுக்கும் நல்ல புரிதல் இருப்பதால் அவர் தானு அணிக்கு எதிராக மனைவியை நிறுத்த ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் தான் குஷ்பு போட்டியிடுகிறார். இந்த இரண்டு அணிகளை தவிர டி ராஜேந்திரன், கே ஆர் தலைமையில் ஒரு அணியினரும், தற்போதைய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு அணியினரும் போட்டியிடலாம் என தெரிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.